ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கோவில்களில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னால் பண்ணிக்கோங்க. கோவில்களில் பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றுபவர்கள் மண் விளக்கு, எலுமிச்சை, தேங்காய், மாவிளக்கு போன்ற பலவிதமான பொருட்களால் விளக்கு ஏற்றுவதை பார்த்திருப்போம். இவற்றில் பகல் விளக்கு பரிகாரத்திற்கு பிறகு அதிகமானவர்கள் எலுமிச்சையில் தான் விளக்கு ஏற்றுகிறார்கள். இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உள்ளன. எலுமிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் இழுக்கும் தன்மை உண்டு. கோவில்களில் கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைத்து அழுகி போனால் அந்த வீட்டில் தீய சக்திகள், செய்வினை கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம். பொதுவாக எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவர்கள் பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதிலுள்ள சாறை பிழிந்து உட்புற டோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். இந்த நாளில் எலுமிச்சை விளக்கை ஏற்றினால் என்ன பலன் என்று முதலில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவதன் மூலம் நோய்கள் விரைவில் குணமடையும். செவ்வாய்க்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி துர்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வெள்ளிக்கிழமை காலை வேளையில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நினைத்தது கைகூடும். மஞ்சள் நிற பருத்தி துணியால் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்கேற்றுவதன் மூலம் வாழ்வில் உள்ள சிக்கல் அனைத்தும் விலகும். தாமரை தண்டால் செய்யப்பட்ட திரியால் விளக்கேற்றுவதன் மூலம் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும். எலுமிச்சை பழத்தை நறுக்கும் போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பழத்தின் மூடியை திருப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சத்திரியை இட வேண்டும். எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த விளக்கை துர்க்கையின் முன் வைத்து ஏற்றும் போது சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு கோயிலை 9 முறை சுற்றி வர வேண்டும். ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும், கிரீம் என்ற சொல் லட்சுமியையும், கிளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும். சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என்று பொருள். எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதால் நினைத்தது நடக்கும், தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். எலுமிச்சை விளக்கேற்றி மனமுருகி வேண்டிக் கொண்டால் நமக்கு உள்ள அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும். நம் மனதிலும் இல்லத்திலும் சந்தோஷம் நிலைக்கும். அதனால் நம் பிரச்சனைகளுக்கெல்லாம் அருமருந்து எலுமிச்சை விளக்கு. விளக்கேற்றி பயனடைவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.